ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் ஆன்ட்ராய்ட் டிப்ஸ் பக்கத்துலேருந்து நான் உங்கள் நண்பன். இப்போ நம்ம என்ன ஒரு நல்ல ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம எந்த ஒரு அப்ளிகேஷனுமே இல்லாமல் நம்ம ஃபேஸ்புக் வீடியோக்களை நம்ம எப்படி ஹச்டி தொழில்நுட்பத்தில் ஒரே கிளிக் பண்ணி நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணிக்கிறது அப்படிங்கிறப்பட்ட ஒரு விஷயத்தை தான் இந்த ஒரு வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஃபேஸ்புக்கில் வந்து வீடியோ வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கு டீப் மேடு, ஸ்னாப் டீப்பு, இதே மாதிரி பார்த்தீங்கன்னா எவ்வளோ அப்ளிகேஷன் இருக்குது. இது மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம வந்து யூஸ் பண்ணி நம்ம டவுன்லோட் பண்ணிகிட்டு இருப்போம். ஆனால் இப்போ நம்ம சொல்ல போகிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எந்த ஒரு அப்ளிகேஷனுமே தேவையில்லை. ஜஸ்ட்டு நீங்கள் வந்து லாக்இன் பண்ணிட்டு ஒரு கிளிக் பண்ணீங்க அப்படின்னா போதும், உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆகிடும். அதுவும் பிரிண்ட்டு சும்மா பக்காவாக நச்சுன்னு இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும். தெரியாதவங்களுக்கு, ஏன்னா இப்போ சின்ன சின்ன சாதாரண ஒரு மொபைல் வச்சுருக்கிறவங்களுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இடத்த அடைச்சிட்டு இருக்கு அப்படின்ட்டு அதையும் இதையும் பிடிச்சி டெலிட் பண்ணிவிட்டு டவுன்லோட் பண்ணிட்டு இருப்பீங்க. இதெல்லாம் காரணம் என்ன பண்ணால், ஃபேஸ்புக் வீடியோ டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்னாப்டிப் டவுன்லோட் பண்ணுங்க, அப்புறம் அன்இன்ஸ்டால் பண்ணுவீங்க. ஆனால் இப்போ இது நம்ம சொல்ல போகிறது, எதுவுமே நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை. உங்கள் மொபைலில் இருக்கிற ப்ரௌசர் மூலியமாகவே நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபேஸ்புக் வீடியோவில் ஒரே கிளிக் பண்ணி நம்ம வந்து டவுன்லோட் பண்ணிக்க முடியும். பார்த்தீங்கன்னா மேலே பாருங்கள், நான் ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன். அந்த லிங்கை டச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ளே ஸ்டோர் தாங்க கொண்டுட்டு போவோம், வேறு எங்கேயும் கொண்டு போகாது. உங்களுக்கு அந்த ப்ளே ஸ்டோருக்கு போயிட்டு உங்களுக்கு அப்டேட் கெடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அப்டேட் கொடுத்துங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஓப்பன் கேட்டுச்சுன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக ஓப்பன் கொடுத்துருங்க. ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டை வந்து கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா பாருங்கள் நீங்கள் வந்து சேம் ஃபேஸ்புக் எப்படி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க அதே மாதிரி தான் இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபேஸ்புக் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்க முடியும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து இன்டர்நெட் கனெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லோவாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரௌசர் மூலியமாக நீங்கள் பண்ணுறது மூலிமா நல்லா நீங்கள் தெளிவாக வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ பாருங்கள், நான் வந்து பாருங்கள் ஒரே ஒரு வீடியோ நான் அப்புறம் டவுன்லோட் பண்ணி காட்டுறேன். இந்த வீடியோ நான் எனக்கு வேணும், ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா லைட்டாக நான் வந்து ஒரு டச் பண்ணுறேன். டச் பண்ணி முடிஞ்சோன்னா பாருங்கள், இதை நான் வந்து ஜஸ்ட் வந்து ஒரு லாங் ப்ரெஸ் பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா எனக்கு சேவ் வீடியோன்னு கேட்குது பார்த்தீங்களா. இதை நான் ஜஸ்ட் வந்து ஒரு கிளிக் பண்ணுறேன்னா எனக்கு போதும். பார்த்தீங்கன்னா எனக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆகிட்டு இருக்கும். இவ்வளோதான் விஷயம். எந்த ஒரு வீடியோவாக இருந்தாலும் சரி, ஒரு முழு படத்தையாக இருந்தாலும் சரி, ஃபேஸ்புக்கில் யாராவது ஒரு முழு படத்தை விட்டுருந்தா கூட ஒரே கிளிக் பண்ணி இது மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்க முடியும். நானாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபேஸ்புக்லேருந்து ஏதாவது ஒரு வீடியோ அப்லோட் பண்ணோம் அப்படின்னா எந்த ஒரு அப்ளிகேஷனுமே இல்லாமல் இதில் தான் நாங்கள் போயிட்டு டவுன்லோட் பண்ணிகிட்டு இருக்கேன். இதுக்கு நீங்கள் வந்து ஸ்னாப்டிப்போ இல்லை டியூப் மேடோ இது மாதிரி போட்டிங்க அப்படின்னா அது உள்ளார போய்கிட்டு அது கஜாமுஞ்சான் தொந்தரவாக இருக்கும். ஆனால் இதை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும். யூஸ் பண்ணாதவங்க புதுசாக யூஸ் பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சாதாரண யூஸ் பண்ணுற ஃபேஸ்புக்கை விட இதில் வந்து உங்களுக்கு நிறைய ஃபியூச்சர் கூட இருக்கும். ஏன்னா இதில் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு வந்து இன்டர்நெட் கனெக்ஷன் ஸ்லோவாக இருந்தாலும் நம்மளுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதும் அப்படின்னு நினைக்காமல் மற்ற எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருக்கும், நல்ல ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணுங்கள், தப்பே கிடையாது. மற்றும் மீண்டும் ஒரு நல்ல தகவலை சந்திக்கும் வரை நான் உங்கள் நண்பன். ஓகே, பை.